ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் டாடா ஸ்கை ஹெச்டி பாக்ஸ் வந்து ஃபோர்ஸ் அப்டேட், அப்டேட் ஆகாத பாக்ஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாக்ஸ் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ். ஓகே, செலக்ட் ரிமோட்டில் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்க்ரீன் ரிசல்யூஷன் 1080x50Hz அதை அப்படியே வச்சு அதுவும் கொடுக்கலாம், அல்லது 60Hz கூட கொடுக்கலாம். அது ஒரு சில ஸ்மார்ட் டிவிக்கும் சப்போர்ட் இருக்கா 60Hz. ஸோ இப்போ நான் இது வந்து 60Hz கொடுக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எல்என்பி யூனிவர்சல் எல்லாமே அப்படியே இருக்கவே செலக்ட் பட்டனை ஒரு ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ப்ரெஸ் பண்ணியாச்சு. G7K9 ஹோம், இதான் வந்து ஹோம் டிரான்ஸ்பாண்டர் ஃப்ரீக்குவென்சி சேட்டலைட் இதுதான். அப்படியே வச்சு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்னல் வரும். சிக்னல் வந்ததுக்கப்புறம் திரும்ப செலக்ட் பண்ணினாக்க சேனல் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு வந்து அப்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆகும், பட் லேட் ஆகும். உடனே பண்ணணும் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் அப்டேட்டு. ஸோ நம்ம கீபோர்டில் வந்துட்டு பேக் பட்டனை வந்து ஒரு 3 times பேக் பட்டன் வந்து ஒரு 3 times ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2, 4, 8, 5 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டோலோட் அடாப்டரியை ரிமூவ் பண்ணியும் கனெக்ட் பண்ணலாம், அல்லது இதில் ஒரு சுவிட்சு இருந்துச்சுனாக்கா சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து ப்ளீஸ் வெயிட்னு, அதாவது நாங்கள் இன்செர்ட் பண்ண உடனே இங்கே ப்ளீஸ் வெயிட்டுன்னு வந்த உடனே ரிமோட்டில் 3 times இங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே 3 times ப்ரெஸ் பண்ணணும். டக் டக் டக்னு வந்துச்சு, ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2, 4, 8, 5. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்டேட்டு ஆட்டோமேட்டிக் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். அப்படி இல்லை, அவன் எடுக்கிறான்ப்பா. ஸோ அப்டேட்டு கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் அப்டேட் மெத்தட். எப்படி பேக் பட்டனை ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஸ்க்ரீனில் ப்ளீஸ் வெயிட்னு வரும்போது பேக் பட்டனை 3 times டக் 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 ப்ரெஸ், 2, 4, 8, 5. இது வந்து செட்டப் பாக்ஸ் முன்னாடி காமிக்கணும், காமிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அப்டேட் மெத்தட் இது தான்.